ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் விம்லா மேக்கோ ஆர்டிஸ்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஏஜ்டு ஸ்கின் மேக்கப் தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது இப்போ அம்மாக்கெல்லாம் மேக்கப் பண்ணுவோம் இல்லையா, அந்த மேக்கப்பே நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து தோல் சுருக்கம்லாம் இருக்கும். அப்போ நம்ம எந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணோம், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். என்ன மேக்கப் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, பெஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணும். இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு லேயர் மாதிரி கொஞ்சம் மேக்கப் நல்லா ஸ்டேயாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பாதுகாக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஐ மேக்கப் முடிக்கிறதுனா முடிச்சிடலாம், இல்லை நீங்கள் லாஸ்ட்டாக முடிக்கிறதுனாலும் முடிக்கலாம். யார் விஷஸ். நான் ஃபர்ஸ்ட் ஐ மேக்கப் முடிக்க போகிறேன். ஐயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்குது. ஒரு ஆரஞ்ச் கலர் கரெக்டர் எடுத்து நான் அவங்க ஐயில் அப்ளை பண்ணுறேன். அண்ட் இவங்களுக்கு வந்து நல்லா சுருக்கம் இருக்குது. நம்ம ஐயை நல்லா லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும். பவுடர் மெயினாக பவுடர் போடும்போது அந்த மாதிரி லைட்டாக நம்ம லிஃப்ட் பண்ணிவிட்டு பவுடர் போடணும். அப்ளை பண்ணி மட்டும் முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு க்ரீம், எக்ஸ்ட்ரா ஒரு க்ரீம், அந்த ஆரஞ்சு கலர் கரெக்டர் போட்டதும் அதுக்கு மேலே ஒரு கன்சீல் போட்டிருக்கேன். ஐ பேஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன பியூட்டி பிளெண்டர் இருக்குது, ஸோ இதை வச்சும் நீங்கள் வந்து டேப் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பவுடர் போட்டு நம்ம லாக் பண்ணுவோம். ஆக்சுவலாக ஒரு க்ரீம் பேஸ்டு என்ன போட்டாலும் நீங்கள் அதுக்கு மேலே ஒரு பவுடர் போட்டு நீங்கள் லாக் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஐஷேடோ போட போகிறோம். ஸோ இவங்களுக்குலாம் வந்து பெருசாக ஐஷேடோ வந்து டபுள் கலர்ஸ், ஷிம்மர் ஷேட் அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா இவங்க வந்து ஒரு 40+50 கிட்டே இருக்கும்போது அந்த மாதிரி நம்ம கலர் கலராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதனால வந்துட்டு நம்ம ஒரே சிங்கிள் ஷேடாக நம்ம கொடுத்துடலாம். சிங்கிள் ஷேடாக ஒரு மெரன் கலர் அந்த மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக சிங்கிள் ஷேடாக கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக தெரியும். இது வந்து நம்ம ஐஷேடோவே கொடுக்கல அப்படின்னாலும் ஒரு மாதிரி தெரியும். ஸோ அதனால சிங்கிள் ஷேடாக ஒரு ஐஷேடோ நம்ம கொடுக்குறோம். இதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப கிளைண்ட்டோட விஷஸ் கேட்டுக்கோங்க. ஏன்னா எல்லாமே வந்து நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட கேட்டுட்டு தான் நம்ம பண்ணுறோம். அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா, கடைசியாக வந்து நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம், எதுக்காக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கிளைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவங்களுக்கு மேக்கப் பிடிச்சிருக்கா, பண்ண மேக்கப் பிடிச்சிருக்கா, அவங்களுக்கு திருப்தியாக இருக்கா அப்படின்றத நம்ம கேட்க போகிறோம். ஒரு ஸ்டெப்புமே நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு பண்ணலாம். ஐஷேடோ இது வந்து உங்களுக்கு ஓகேவா, லைனர் வந்து தின்னாக கொடுக்கணுமா இல்லை போல்டாக கொடுக்கணுமா. சில பேருக்கு வந்து லைனர் வந்து தின்னாக கொடுத்தா தான் பிடிக்கும், இல்லை போல்டாக கொடுத்தா பிடிக்கும் நம்ம கேட்டு பண்ணிக்கலாம். ப்ரைமர் வந்து கலர் பார் ப்ரைமர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. ஸோ டீசோன் ஃபுல்லாக நான் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஆல்ரெடி நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் ப்ரைமரோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆரஞ்சு கலர் கரெக்டர் போட்டிருக்கோம், அதுக்கு மேலே நம்ம இன்னொரு கன்சில் போட்டோம் அப்படின்னா இன்னும் பிரைட் ஆகும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறோம். என் கையில் பாருங்கள் ஃபவுண்டேஷன் வந்து எவ்வளோ கம்மியாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அப்ளை பண்ணும்போதே ரொம்ப பிரைட்டாக அது தெரியும். பட் அது போக 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 அவங்க வந்து ஒரு மேக்கப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அளவு கூட தெரியாது, ரொம்ப ரொம்ப சட்டில் ஆயிரும். இந்த அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னாலே போதும். லாஸ்டில் வந்து அவங்க ஸ்கின் ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கவே. நம்மளுக்கு இந்த மேக்கப்போட உங்களுக்கு அவுட்லுக்கே அந்த மாதிரி தான் வரும். நம்ம வந்து ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து இருக்க ப்ராடக்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் இல்லை உங்கள்கிட்ட பிளெண்டர் இருக்குது, பிளெண்டர் வச்சு பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே, யார் விஷ், நீங்கள் பிளெண்டர் வச்சு பண்ணிக்கலாம். இவங்களுக்கு வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும் ஸ்கின். இந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் நம்ம ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணோம். அவங்க இது வரைக்கும் மேக்கப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து நம்ம பண்ணுறது எல்லாமே புதுசாக இருக்கும். அதனால ரொம்ப மெதுவாக பார்த்து பண்ணணும். பொது மெச்சூர் ஸ்கின் மேக்கப் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகாத மாதிரி ரொம்ப பொறுமையாக பார்த்து பண்ணணும். ஃபவுண்டேஷன் நல்லா நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் செட் ஆகிற வரைக்கும். ஒரு பியூட்டி பிளெண்டர் எடுத்து நம்ம நல்லா மேக்கப்பை பிளெண்ட் பண்ண போகிறோம்.
ஸ்டார்டிங்கே நீங்கள் பிளெண்டர் வச்சு அப்ளை பண்ணலாம், பட் அது ப்ரஷ் வச்சு நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்குற அளவு இருக்காது. ஸோ அந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளெண்டர் வச்சு நம்ம இந்த மாதிரி பிளெண்ட் நம்ம எவ்வளோ தூரம் பிளெண்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மேக்கப் நல்லா லாங் ஸ்டே இருக்கும். சேம் ஐ ஷேடோ, உங்களுக்கு கான்டூரிங் எல்லாமே வந்து மேக்கப் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளெண்டிங் டெக்னிக் தான். இந்த டெக்னிக்கை நீங்கள் நல்லா பண்ணிங்க, நல்லா பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே மேக்கப் உங்களுக்கு நல்லா லாங் ஸ்டே இருக்கும். அண்ட் நீங்களும் ஒரு நல்ல மேக்கப் ஆர்டிஸ்டாக ஆகலாம். லைனர் போடுறோம். லைனருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெபிலினோட ஐலைனர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நம்ம லைனர் போடும்போது அவங்க ஐயை நல்லா லிஃப்ட் பண்ணிவிட்டு போடணும், ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு நிறைய சுருக்கம்லாம் இருக்குது ஐயில். ஃபவுண்டேஷன் போட்டுட்டு இப்போ நம்ம செட்டிங்ஸ் பவுடர் யூஸ் பண்ணி மேக்கப்பை நல்லா லாக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு காலியான மஸ்காரா. இந்த மஸ்காரா வச்சு நான் வந்து அவங்க ஐப்ரோஸை இன்னுமே வந்து டார்க் பண்ணுறேன். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஐப்ரோஸ் பண்ணவே இல்லை, இதில் வந்துட்டு நம்ம ஐப்ரோஸ் வரைஞ்சோம் அப்படின்னா இன்னும் ஹெவியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு எம்டி மஸ்காரா வந்து ஜஸ்ட் கோம் பண்ணிக்கிறேன். அதில் உள்ள லைட்டாக ஒரு பிளாக்கிஷ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஃபவுண்டேஷன்லாம் வந்து அவங்க ஐப்ரோஸில் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அது கிளியர் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹைலைட்டிங் பண்ணலை ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தது, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் டைம் இவங்கெல்லாம் மேக்கப் பண்ணுறப்போ ரொம்ப வந்து தோல் சுருக்கிட்டே இருப்பாங்க, என்ன பண்ணுறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. பவுடர் வச்சு நம்ம லாக் பண்ணலாம், அதுவே போதும். இன்னும் நம்ம ஹைலைட்டிங்லாம் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக மேக்கப் நல்லா செட் ஆகிடும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், மேக்கப் முடிச்சுட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அஸ் அ கிளைண்ட் சைட்லேருந்து நான் பேசுகிறேன். நெக்ஸ்ட் வந்து காஜல் போடுறோம். காஜலும் இவங்களுக்கு போடும்போது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். காஜல் கீழே நான் லைனர் வந்து வாட்டர் லைனில் தான் போட்டேன். ஐப்ரோ பேலட் எடுத்து ரொம்ப லைட்டாக ஒரு கீழே ஒரு லைன் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலேயுமே லைட்டாக ஸ்மெச் பண்ணி விட்டுரும், ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய சுருக்கம் இருக்குது அப்படின்றனால. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்மோக்கி ஐ இல்லை நல்ல ஒரு டார்க் ஒரு ஷேட் நீங்கள் மேலே கொடுத்துட்டு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃப் ஸ்மோக்கி ஐ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சுருக்கம்லாம் தெரியாது, க்ளீனாக இருக்கும். ஆக்சுவலாக இது ஐ ஓப்பன் பண்ணிட்டு தான் பண்ணோம், பட் அவங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குன்றனால ஐ க்ளோஸ் பண்ணுறாங்க. வந்து நம்ம க்ரீம் கான்டூர்லாம் பண்ணலை, பவுடர் கான்டூர் தான் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ப்ளஷ். ஸோ கான்டூர்லாம் பண்ணாமல் நீங்கள் ரொம்ப லைட்டாக ப்ளஷ் போடணும். இப்படியே நம்ம விட்டோம் அப்படின்னா ஸ்கின்ல வந்துட்டு ரொம்ப ஏதோ நம்ம போட்டு வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ ப்ளஷ் வந்து ரொம்ப ரொம்ப லைட்டாக மைல்டாக நம்ம போடணும். நெக்ஸ்ட் வந்து லிப் ஷேட். லிப் ஷேட் போடும்போது நம்ம வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருக்கணும், என்ன அப்படின்னா இவங்களுக்குலாம் வந்து ஆல்ரெடி லிப்ஸ்டிக்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி ரொம்ப ஃபேஸ் ஸ்கின்னாக இருக்காங்க, லிப்ஸில் கூட எந்த பிக்மெண்டேஷனும் இல்லை அப்படின்னா அவங்க லிப் கலருக்கே வந்துட்டு நீங்கள் ஏற்ற லிப்ஸ்டிக் போடலாம். இல்லை ஆல்ரெடி வந்து லிப்ஸ் ஒரு பிக்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஸோ அதை கொஞ்சம் பாப் அவுட் ஆகி கொஞ்சம் அதை வந்து ஹைட் பண்ணுற மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப லைட் ஷேட் ஸ்கின் ஷேடு உள்ள ஒரு லிப்ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணுறேன், லிப் பேலட்லேருந்து நான் யூஸ் பண்ணுறேன்.
இந்த மேக்கப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போக 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 உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்கின்னோட செட் ஆகிடுச்சு, மேக்கப் போட்ட ஒரு ஃபீலே இருக்காது. ஒரு 2 hours அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக செட் ஆகி ஒரு மேக்கப் போட்டிருக்காங்க, லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க அப்படின்றது கூட தெரியாது. ரொம்ப ஈவனாக இருக்கும் மேக்கப், ரொம்ப செட்டில் ஆகிடும் மேக்கப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா. உங்களுக்கு கொஞ்ச நேரம் ஆக ஆக தான் அதோட க்ளோ கொடுக்கும், அண்ட் நல்ல ஸ்கின்ல செட் ஆன பிறகு தான் அந்த மேக்கப்போட ஃபுல் அவுட்லுக்கே நம்மளுக்கு நல்லா சூப்பராக தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் ஹேர் கொஞ்சம் லைட்டாக செட் பண்ணியிருக்கேன், ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்லுக். ஹேர் மட்டும் முடிச்சுட்டு எடுத்தது, ஸோ இப்போவே நல்லா பார்த்தீங்க அப்படின்னா மேக்கப் நல்லா செட் ஆகிருக்கு உங்களுக்கு தெரியுது. இன்னும் 2 hours 1.5 hoursல சூப்பராக நல்லா செட் ஆகிருந்தது. ஸோ இந்த மாதிரி ஏஜ்டு ஸ்கின் மேக்கப் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப பயப்பட தேவையில்ல. அண்ட் இப்போ யூஸ் பண்ண ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எல்லாமே வந்து இந்த அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலே நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.